எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் தள்ளி போகாதே இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் ஏற்கனவே ஒரு 2-3 முறை வந்துட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. தள்ளி போகாதே தள்ளி போகாதேன்னு பேர் வச்சதுனால என்னவோ தெரியல, இந்த படம் தள்ளி தள்ளியே போய்கிட்டுருக்கு. கொஞ்சம் முன்னால் இந்த படத்துடைய டைரக்டர், அவர் தான் தயாரிப்பாளரும் கூட, தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஆன ஆர் கண்ணன், இவர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் முன்னால் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாரு, இந்த படம் 24ஆம் தேதி வர்ற டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த படம் தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த முறை இந்த படம் நிச்சயமாக தள்ளி போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள் ஆர் கண்ணன் அவர்கிட்ட. இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி, ஏன்னா நம்ம நிறைய வீடியோ இது சம்மந்தமாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல்லையே. இருந்தாலும் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்காக, அதர்வா முரளி இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு, அனுபமா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஹீரோயினாக பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஒரு ரீமேக் மூவின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, தெலுங்கில் வந்த ஒரு படத்துடைய ரீமேக் மூவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க தமிழில் எந்த வகையில் இந்த படத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரல. பட் எது எப்படியோ இந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும், ஏன்னா ரொம்ப நாளாகவே இந்த படம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த தள்ளி போகாதே. வேறு ஒரு சினிமா தகவல், சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.